Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெக்னண்டா இருக்கவங்களுக்கான ஒரு சூப்பரான ரெண்டு டிப்ஸ் வந்து நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற இந்த வீடியோ வரதுல உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் டிப்ஸ் என்ன அப்படினா நிறைய பேர் பிரெக்னண்டா இருந்து குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் வயித்துல வந்து நிறைய பேருக்கு கோடு கோடு அசிங்கமா இருக்கும் சாரி கட்டும்போது. அந்த கோடுகள் வந்து மறையணும். அதாவது பிரெக்னண்டா இருக்கும்போதே மறையணும் அப்படினா நீங்க என்ன பண்ணணும்னா தினமும் வயிற்றுல வந்து தேங்காய் எண்ணெய் பிள்ள வந்து வயிற்றுல இருக்கும் போதே நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் பாதாம் எண்ணெய் அப்புறம் வந்து ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நீங்கள் தேய்ச்சி மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பிரசவத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கோடுகள்லாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு இன்னொரு டிப்ஸ் ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா சில பேர் பெண்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கை காலெல்லாம் நீர் கோர்த்து வீக்கமாக இருக்கும். அவங்களால சரியாக நடக்கவே முடியாது பெயினாக இருக்கும். அந்த வீக்கங்கள் குறையணும். அந்த வீக்கமே இருக்கக்கூடாது அப்படின்னா முருங்கை இலை இருக்கு இல்லையா முருங்கை இலையை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு தண்ணியில் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அது ஒரு டம்ளர் வந்ததுக்கப்புறம் காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும். அது நீங்கள் குடிக்கிறதுக்கு குமட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் தேன் கலந்து குடிக்கலாம். இப்படி நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு பிளட்டும் ரொம்ப ஊறும். அப்புறம் இரும்புச்சத்து பிளட்டும் நல்லா ஊறும். அது மட்டும் இல்லாமல் கைகாலில் இருக்க நீர்கள் வந்து கோர்த்து இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியேற்றிடும் யூரின் மூலமாக. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.